கலைஞரை போல நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையை கண்ட எத்தனையோ தலைவர்கள் உண்டு கலைஞரை விட உயரமான இந்திய நாட்டினுடைய பிரதமர் பதவிய குடியரசுத் தலைவர் பதவியை அவங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் தான் போட்டியிட்ட தொகுதிகளில் அனைத்திலும் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் என்பதை தவிர தோல்வி என்பதை காணாத தலைவர் ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவோட விடுதலைக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்துச்சு அந்த தேர்தலில் மட்டும்தான் கலைஞர் போட்டியிடல போட்டியிடலாமா வேண்டாமா என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிக்கிற முடிவை அப்ப எடுக்கல நம்மளோட கொள்கையை ஆதரிக்கிறவங்களை நாம் ஆதரிச்சோம் ஐம்பத்தி ரெண்டுல அதன் பிறகு திருச்சியில நடந்த மாநாட்டில் தான் தேர்தலில் போட்டியிடலாம்னு முடிவெடுத்தோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதின்னா தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு தேர்தலை நடத்தினார் மாநாட்டுக்கு வந்திருந்த கழக தொண்டர்கள் அனைவரும் அனைவரிடத்திலும் இடையில பெட்டியை வச்சு வாக்கு பெட்டியை வச்சு வாக்கெடுப்பு நடத்தினார் தேர்தல் தேர்தலில் கழகம் போட்டியிடணும் அப்படின்னு பெரும்பாலானவங்க வாக்களிச்சாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நான் முதல் முதல்ல போட்டியிட்டோம் கலைஞரும் சட்டமன்றத்திற்குள்ளே சென்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நடந்த அனைத்து தேர்தலிலும் நின்றார் வென்றார் சென்றார் சாதித்தார் என்ற மாபெரும் சரித்திரம் நம் தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட சாதனை மனிதர தலைவராக பெற்ற உடன்பிறப்புகள் நாம் அத்தகைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது முதலமைச்சராக இல்லை அந்த கவலை இன்னைக்கும் எனக்கு உண்டு கழகம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சார் ஆனால் காலம் கொண்டு அவரை நம்மிடமிருந்து பிரிச்சிடுச்சு அவர் நினைச்சத நிறைவேற்றக்கூடிய காலம் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு கலைஞர் ஆட்சியை கழக ஆட்சியை அமைக்கிறதுக்கான ஜனநாயக போறத்தான் நாம் தொடங்கி இருக்கிறோம் தமிழகத்தோட முக்கால் பகுதியை கடந்த ஒரு மாத காலத்தில் நான் வலம் வந்துட்டேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டமிடுதலோடு வலம் வந்தேன் இப்போ என்னுடைய குளத்தூர் தொகுதியும் உள்ளடக்கிய மாவட்டங்கள் இணைந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் கொளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தாலும் கழக தலைவர் என்ற அடிப்படையில் எல்லா தொகுதியையும் என் தொகுதிங்கிற எண்ணத்தோடு தான் நான் தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கிறேன் அப்ப பார்க்கிற மக்கள் எல்லோரும் சொன்னது இப்போ ஆட்சி ஒன்று நடக்கவே இல்லை என்பதுதான் அதனால தான் நான் பழனிசாமியை உதவாக்கர முதலமைச்சர்னு சொல்லி வந்தேன் சிலர் கூட அப்படியெல்லாம் சொல்லி இருக்க கூடாது என்று விமர்சனம் செஞ்சாங்க ஆனால் அதுதான் உண்மை என்பதை அவர் நாளுக்கு நாள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அவரால் நீட் தேர்வை தடுக்க முடியல ஏழு பேர் விடுதலையை செயல்படுத்த முடியல மத்திய அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்க முடியல மாநில உரிமைகளை மீட்க முடியல நிதியை கேட்டு பெற முடியல பேரிடர் இழப்புகளை வாங்க முடியல இந்தி திணிப்பை தடுக்க முடியல சும்மா திட்டங்கள் அறிவிக்கிறாரே தவிர அதை அமல்படுத்த முடியல அதற்காக திட்ட அனுமதியை பெற முடியல எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர முடியல இப்படி எதுவும் முடியாதவரை உதவாக்காரன்னு தானே சொல்ல முடியும் ஆட்சி முடிய போகிற கடைசி நிமிடம் வரைக்கும் பழனிசாமி தன்னுடைய கபட வேடங்களை நிறுத்தல மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் உள்ஒதுக்கீட்ட நேற்றைய தினம் பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார் தேர்தல் தேதி நாலரை மணிக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ரெண்டரை மணிக்கு அறிவிக்கிறார் இந்த நான்கு ஆண்டு காலம் அவருக்கு இதற்கான ஞானோதயம் ஏன் வரல கடந்த டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஆணையத்தை அமைச்சது தமிழக அரசு அந்த ஆணையத்தோட அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார்னா இங்குதான் பழனிசாமியுடைய நாடகத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் இதை விட குடும்ப அறிவிச்சிட்டு தற்காலிகமானதான்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார் இது இன்னொரு பெரிய மோசடி ஒரு பழனிசாமிக்குள்ள எத்தனை பழனிசாமி தான் கேட்க தோணுது கழக அரசு அமைஞ்சதும் ஆணையத்தோட அறிக்கையை பெற்று உரியவங்களுக்கு உரியது நிச்சயமாக வழங்கப்படும் கடந்த ரெண்டு மாசத்துல ஆட்சி முடிய போகும் போது அவசர கோலத்துல அள்ளி தெளித்ததை போல சுமார் கல்வெட்டுகளை திறக்குகிறார் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் பச்சை பெயிண்ட் அடிக்கிறார் பச்சை பேனர்கள் கட்டுகிறார் மக்களை ஏமாற்றுவதற்காக நினைச்சு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் பழனிசாமி மக்கள் அப்பாவிகள் அல்ல அவர்களுக்கு எல்லாம் தெரியும் மிஸ்டர் பழனிசாமி மாண்புமிகு பழனிசாமி மாண்புமிகு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் பழனிசாமி அரசு பணத்துல கோடிக்கொடியா செலவு செஞ்சு விளம்பரங்கள் கொடுத்து விட்டால் டிவியில விளம்பரம் போட்டு விட்டால் மக்கள் நம்பி விடுவான்னு நினைக்கிறீங்களா அரசாங்கத்தை விமர்சித்து நாளிதழ்கள் எழுதாவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது மறந்துட்டாங்க பழனிசாமியோடு சேர்த்து இன்றைய ஊடகங்களையும் மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே போல சென்னை மக்களை பார்க்கும் போது இந்த மாநகரத்தோட மேயராக இருந்த காலகட்டம் என் மனசுல பசுமையா இன்னைக்கும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாநகரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் இந்த ஸ்டாலின் அப்ப சென்னை மாநகரத்தினுடைய தந்தை என்று சொல்வதை விட இந்த மாநகரத்தினுடைய முதல் சேவகனாக இருப்பதை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னை தேர்ந்தெடுத்த மக்கள் தாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று வருந்தாத அளவிற்கு வாக்களிக்காத மக்கள் அவருக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு என் பணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சென்னை மாநகர மக்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் பல நூறு ஆண்டு காலமாக சென்னை ராஜதானியாக இருந்த இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நானூறு ஆண்டு பழமை கொண்ட இந்த சென்னை மாநகரமானது ஆங்கிலத்திலே மெட்ராஸ் எழுதப்பட்டதை மாற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் சென்னை என்று எழுதப்பட காரணமாக இருந்த அமைஞ்சவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இனி சென்னை நகரம் மெட்ராஸ் என்றோ மதராஸ் என்றோ அழைக்கப்படாது தமிழ் ஆங்கிலம் இன்ன பிற மொழிகள் அனைத்திலும் சென்னை என்ற பெயரை பயன்படுத்தும் அப்படின்னு தீர்மானம் போட்டது திமுக அரசு தான் சென்னை மாநகரத்தினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க பத்து பாலங்கள் அமைக்கப்பட்டுச்சு அந்த பாலங்கள் மட்டும் அன்னைக்கு அமைக்காம போயிருந்தா இன்றைய சென்னைய டிராபிக் ஜாம் சென்னையாகத்தான் இருந்திருக்கும் பெருமையா சொல்றேன் தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பாலப் ஒரு கோடி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு திருப்பி மட்டும் இல்ல குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே முடிச்சேன் கேவலமா நினைச்சுக்கிட்டு இருந்த நிலையை மாத்தி தரமுயர்த்தி காட்டின தனியார் பள்ளிகளை போல மாநகராட்சி பள்ளிகளில் இடம் கிடைக்கிறதும் சிரமம்ன்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கணும் முதன் முதலா மழையர் வகுப்பு தொடங்கப்பட்டுச்சு குப்பை இல்லாத சென்னையை உருவாக்கணும் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அமுலானது சென்னை சிட்டி கிரீன் சிட்டி ஆனது புதிய வடிகால்கள் அமைக்கப்பட்டுச்சு சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுச்சு உட்புற சாலைகள் போடப்பட்டுச்சு மின்னக்கூடிய அளவுக்கு தெருப்பலகைகள் பலகைகள் அமைக்கப்பட்டுச்சு மாநகராட்சி இடங்கள் ஆக்கிரமிச்சு செஞ்சு அதையெல்லாம் மீட்டோம் புதிய பூங்காக்களை அமைச்சோம் சாலையோர பூங்காக்களை உருவாக்கணும் கூவம் கரையோர பூங்காவை ஏற்படுத்தணும் விளையாட்டு திடல்களை ஏற்படுத்தணும் விளையாட்டு மைதானத்தை உருவாக்கணும் உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்கணும் கணினி மயமானது மாநகராட்சி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சாதனைகள் எல்லாம் பார்த்து கோபம் கொண்ட அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு திட்டத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் என்ன தெரியுமா ஒருவருக்கு ஒரு பதவிங்கிற சட்டம் தனிப்பட்ட எனக்காகவே கொண்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை மேயர் பொறுப்பை நான் விலகினேன் அதிலிருந்து விலகினேன் ஆண்டு நடந்த மாநகராட்சி தேர்தலிலும் கழகம் தான் வென்றது அன்றைக்கு கழக வேட்பாளராக என்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார் சென்னை மாநகரம் அப்போது திமுகவால் தக்க வைக்கப்பட்டுச்சு அப்போது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன் என்னுடைய வழிகாட்டுதலில் மா சுப்பிரமணியம் அந்த பணியை தொடர்ந்தார் மாணவர்களுக்கு மடிக்கணினி சென்னை தெருக்களில் அன்னை தமிழ் பெயர் மூத்த குடிமக்கள் சிகிச்சை மையம் எஸ்எம்எஸ் செய்தால் ரத்த பரிசோதனை யானைக்கால் மற்றும் போலியோ தடுப்பு கொசு ஒழிப்பு மருத்துவ முகாம்கள் சுகாதார தூதுவர்களாக மாணவர்கள் நவீனமயமாக்கப்பட்ட மருத்துவமனைகள் முதியோர் இல்லங்கள் பெண்கள் பாதுகாப்பு இடுகாட்டு பணியாளர்கள் பணி நிரந்தரம் மயான உதவியாளர்கள் என பெயர் மாற்றம் ஏராளமான பூங்காக்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நான் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அது சென்னையோட பொற்காலம் என்று போற்றப்படக்கூடிய காலமாக இருந்துச்சு அத்தகைய காலத்தை நாம் மீண்டும் உருவாக்கணும் கழக அரசு அமைஞ்சதும் விடுபட்ட நகர்ப்பகுதி உட்பட உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என்ற வாக்குறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மறந்திருக்க மாட்டீங்க செங்குன்றம் ஏரியில உடைப்பு ஏற்பட்டு சென்னைக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பை முதலமைச்சர் கலைஞரவர்கள் தன்னுடைய துரிதமான முயற்சியால் தடுத்து நிறுத்தினார்கள் நினைச்சு பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நாள் இரவில் செங்குன்று ஏறி உடைய போகுது அது உடைஞ்சா சென்னையும் சுற்றுப்பகுதியும் முழுகும் அபாயம் ஏற்படும் முதலமைச்சர் கலைஞரை விடியற்கால நடு இரவில் வந்து எழுப்பி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்லுகிறார் உடனடியாக அரசாங்க இயந்திரத்தை முடுக்கிவிட்டு அபாயத்தை தடுத்தவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் மேடான பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க அன்னைக்கு நான் சென்னை மேயராக இருந்தேன் மாநகராட்சி நிர்வாகத்தை முழுமையாக இறக்கிவிட்டோம் அந்த நள்ளிரவில் கோட்டைக்கு புறப்பட்டு விட்டார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அவரோடு நான் வந்தேன் நள்ளிரவில் அனைவரையும் அங்க வர சொல்லிட்டாங்க பாதி கேபினட் வந்துருச்சு அதிகாரிகள் வந்தாச்சு ஏரியினுடைய மொத்த கொள்ளளவு அதுக்கு மேல தண்ணி இருந்துச்சு நம்முடைய தொடர் நடவடிக்கையால் அதிகாலையில் ஓரளவு நிலைமை கலைஞர் சொல்லிட்டார் தயாராகிட்டேன் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வேண்டாம் போக வேண்டாம் என்று தடுத்தார்கள் அதை கேட்கல கலைஞர் அவர்கள் அங்கே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கலைஞர்கள் சொன்னார்கள் அவரோடு நாங்களும் சென்றோம் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத தன்னோட கண்ணால பார்த்த பிறகுதான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அமைதியானார்கள் இதுதான் இதுதான் கலைஞர் பதினஞ்சாம் ஆண்டு சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதந்துச்சு செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீரை திறந்து விடுறதுல அதிமுக அரசு காட்டின அலட்சியத்தால சென்னைய மிதந்துச்சல் மணியான வேலுமணி சிங்கார சென்னை சீரழிந்த சென்னை தான் கொள்ளையடிக்கிறதுக்கும் கணக்கு இவங்க அடிச்சு வச்சு புதிய நவீனமயமான ஒரு நகரத்தை உருவாக்கி ஊருக்கு வெளியில உருவாக்கலாம் அந்த அளவுக்கு அள்ளி குவிச்சிருக்கிறாங்க இதுதான் அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சென்னை மாநகரத்து மக்கள் உணரணும் உணர்ந்திருக்கிறீங்க சென்னையில் எப்போ மழை வெள்ளம் வந்தாலும் முதலில் வந்து பார்க்கிறது இந்த ஸ்டாலினாகத்தான் இருப்பான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் சுத்தமான சுகாதாரமான அழகான கம்பீரமான நவீன சென்னையை உருவாக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கனவு பிரிட்டிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் அராபியர்கள் ஆர்மீனியர்கள் என்று உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த பாரம்பரியமான ஊர் இந்த ஊர் இந்த ஊரோட பாரம்பரியத்தை அத்தோட வரலாற்றை பீணப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இது ஒரு நகரம் மட்டுமல்ல இது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் மருந்தராதிகன் இந்த தலைநகரத்தை நாம் தலை சிறந்த நகரமாக மாற்ற வேண்டும் சென்னை மாநகரத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்களே உங்கள் அனைவருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நாம் தான் கைப்பற்றியாக வேண்டும் ஒரு தொகுதி ஒரே ஒரு தொகுதியை கூட நாம் விட்டுவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மாநகராட்சியை கழகம் கைப்பற்றியது கலைஞர் தான் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணாவுக்கே நம்பிக்கை குறைவாக இருந்துச்சப்போ ஆனால் வெற்றி பெறுவோன்னு சொன்னார் கலைஞர் அப்ப அண்ணா சொன்னார் அப்படி வெற்றி பெற்றால் உனக்கு கனையாழை அணிவிக்கிறேன் மோதிரம் போடுறேன் அப்படின்னாரு சொன்னது போலவே நாம் வென்றோம் சென்னையை வென்றோம் கடற்கரை கூட்டத்தில் கலைஞருக்கு கணையாழை அணிவித்தார் அவர்கள் கழகத்தின் சார்பில் அவர்கள் அன்றைக்கு மேயராக பொறுப்பேற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாம் அரசு அமைக்க அடித்தளம் அமைச்சது அந்த சென்னையினுடைய வெற்றிதான் அத்தகைய முழுமையான வெற்றியை சென்னை மாநகரத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் சேர்ந்து அந்த வெற்றியை ஈட்டி தர வேண்டும் அத்தகைய வெற்றிக்கு பிறகு அமையும் அரசு இந்த சென்னையை மீண்டும் சிங்கார சென்னையாக மாற்றும் இது உறுதி விடைபெறுகிறேன்